வணக்கம். உள்ளம் தொட்ட கதைகள் சேனல் இன்றைக்கு பதிவில் அவ்வை புலவர். ஒரு அற்புதமான திறமை வாய்ந்த ஒரு புலவர் அல்லவா, அவரை பற்றின ஒரு கதையை இன்னைக்கு பார்க்கலாம். அவ்வை புலவர் ரொம்ப திறமை வாய்ந்தவர் தான், ஆனாலும் ரொம்ப எளிமையானவர். பகட்டையும் ஆடம்பரத்தையும் கொஞ்சம் கூட விரும்பாதவர். அவர் எப்பவுமே ரொம்ப எளிமையா, ரொம்ப அற்புதமான கருத்துக்களை பாடல்களில் சொல்லிட்டு அற்புதமாக வாழ்ந்த ஒரு புலவர். ஒரு சமயம் பாருங்க, சோழ நாட்டில் சோழ மன்னனுடைய அவை புலவராக கம்பர் இருக்கிறார். கம்பர் அரசனுடைய அவை புலவர் அல்லவா, எப்பொழுதுமே ரொம்ப ஒரு பகட்டான ஆடை அணிகலன்கள் இதையெல்லாம் போட்டுட்டு அப்படியே வளம் வருவர். அவர் அரசவை புலவர் அப்படிங்கிறதுனால அவர் எவ்வளவு கருத்துக்கள் எவ்வளவு பாட்டுக்கள் பாடினாலும் ஆஹா அற்புதம் பிரம்மாதம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்பவும் அவரை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் அவ்வையாருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஒரு சமயம் அரசனுடைய அவையில் கம்பர் வந்து ஒரு பாட்டு சொல்லிட்டுருக்கிறார். பாட்டு சொன்னோட கம்மனின் வாக்கே வாக்கு, எவ்வளவு அருமையான பாட்டு அப்படின்னு எல்லாரும் புகழ்ந்து தள்ளிட்டுருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த பாட்டில் ஒன்றும் இல்லையே அப்படின்னு நினச்ச அவ்வையார் அப்படியே தனக்குத்தானே சிரிச்சுட்டு உக்காந்துட்டுருக்கிறார். அரசன் அவ்வையாரை பார்த்துடுறார். இப்போ அந்த மன்னனுக்கு ஒரு பெரிய ஐயம், என்னடா அவ்வையார் பாட்டுக்கு சிரிச்சுட்டு உட்காந்துருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வை புலவரே உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி அரசன் கேட்கான். அவ்வையார் சொல்கிறாரு, அரசே ஒரு பாட்டு அப்படின்னு இருந்தால் அதில் சொல் நயமும் பொருள் நயமும் அற்புதமாக இருக்கணும். இந்த கம்பருடைய பாட்டில் அந்த அளவுக்கு எந்த பெருமையும் இல்லாதப்பையும் கூட எல்லாரும் ஆஹோ ஓஹோ அப்படின்னு சொல்லி கம்பனுடைய பாட்டு அப்படிங்கிறதுக்காகவே புகழ்ந்துட்டு இருக்க மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அதை அருமையாக ஒரு பாட்டில் சொல்கிறாரு பாருங்க. விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும். அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, நிறைய அணிகலன்கள், நல்ல பட்டு ஆடைகள் இதெல்லாம் உடுத்திக்கிட்டு எப்பொழுதுமே ஆமா சாமி போடுறதுக்கு ரெண்டு பேரை கூட வச்சுக்கிட்டு இருந்தா அவர்களுடைய கவிதை நஞ்சை போல இருந்தாலும் சரி வேம்பை போல இருந்தாலும் சரி நன்று நன்றுன்னு சொல்லுவீங்கல்ல அப்படின்னு சொல்லி அவ்வையார் கேட்டாராம். அருமையான பாடல். அரசனுக்கு தான், அரசனுக்கும் கம்பருக்கும் கொஞ்சம் தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு அரசன் வந்து அவ்வை புலவர் வந்து சமாதானம் பண்ணணும் அப்படிங்கிறது கதை. சரி, அவ்வையார் பார்த்தீங்களா, அந்த திறமையோடு புலவர்களுக்கே உண்டான ஒரு தைரியம் ஒரு கம்பீரம் எது ஒன்றையும் தன் மனதில் பட்டதை மறைக்காம அப்படியே எடுத்து சொல்லக்கூடிய அந்த அவ்வை பிராட்டியினுடைய இந்த புலமை ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்குது இல்லையா. அதற்காக தான் இந்த கதை. மற்றொரு பதிவில் உங்களை மறுபடியும் சந்திக்கும் வரை நன்றி.